வெல்கம் டு a new episode of health basket டாக்டர் கொரோனா தாக்கி உடனே உயிர் இழப்பதின் காரணம் என்ன சோ இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரேர் தான் ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் வந்துட்டு அப்படியே கொரோனா பாசிட்டிவ் வந்து அடுத்த நாளே வந்துட்டு இறந்துறாரு அப்படினா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்க்கு எதிர்ப்பு சக்தி சுத்தமா இல்லாம இருக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எச்ஐவி பேஷண்டா இருக்கும் டிவி பேஷண்டா இருக்கும் அந்த சக்கரை நோய் அன்கண்ட்ரோல்டா இருக்கிற பேஷண்டா இருக்கட்டும் இந்த கிட்னி இந்த டயாலிசிஸ் போற பேஷண்டா இருக்கும் இவங்கெல்லாம் இம்யூனிட்டி அந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் சோ அந்த வைரஸ் வந்த உடனே ஒரு சின்ன வெள்ளன்னு கூட போய் சண்டை போடாது அப்படி போடாத இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த வைரஸ் குட்டி போட்டு மல்டிப்ளை மல்டிப்ளை ஆகி நுரையீரல் ஃபுல்லா சேர்ந்து அப்ப வந்து அதோட விஷப தன்மை அதிகமாகி செப்டிசிமியான்னு போய் அவங்க இறக்குறாங்க இது ஒரு பாசிபிலிட்டி சப்போஸ் அவங்களுக்கு வந்து இன்னொரு சினாரியோல என்னன்னா வந்துட்டு சைட்டோடாக்சிக் ஸ்டார்ம் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா அந்த வைரஸ் உள்ள வந்த உடனே நம்ம உடம்பு வந்து ஓவரா ரியாக்ட் பண்றது இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க யாராவது உங்ககிட்ட பேசுறாங்கன்னா நீங்க திட்டுறாங்கன்னா நீங்க என்னன்னு திருப்பி திட்டுவீங்க யாராவது திட்டாங்க நீங்க திருப்பி ஓங்கி அடிச்சீங்கன்னா அதுதான் சைட்டோடாக்சிக் ஸ்டார்ம் சிண்ட்ரோம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு வைரஸ் உள்ள வந்தாலும் உங்க பாடி வெகுந்து எழுந்து கோபமா ஒரு அடி விடுது அந்த அடியில பாதிக்கப்படுறது அந்த வைரஸ் இல்லை நம்ம பாடியே ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட லங்ஸே ஏஆர்டிஎஸ் சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் வந்துட்டு இறக்குறாங்க ஸோ ஒரே நாள்ல ஒரு பேஷண்ட் கொரோனா வைரஸ்னால அடுத்த நாள் வந்து இறக்குறாங்கன்னா ஒன்னு அவர் இம்யூனோ டெஃபிஷியன்டா இருக்கணும் இல்ல பயங்கரமான இம்யூனிட்டி இருக்க ஆளா இருக்கணும் நடுநிலைமையா இருந்துகிட்டா நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் For more such health tips from our senior doctors, subscribe to Health Basket YouTube channel and click the bell icon to get notified. Stay connected to us through our social platform. Let's boost our immunity during this COVID-19 pandemic. Let us join hands to make the world healthy.